ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அழகன் முருகன் ஃபேமிலி. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நம்ம ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் 20 நிமிஷம் கைத்தட்டுறதுனால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். யோசனையாக இருக்குல்ல, கைத்தட்டினா என்ன நடக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்க செய்கிற நற்செயல்களுக்கும் சாதனைகளுக்கும் அவங்கள பாராட்டுறதுக்காகவும் உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டுமே தாங்க நம்ம கைகளை தட்டுறோம். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவோம், கைத்தட்டி பாட்டு பாடுவோம், விளையாடுவோம், ஆடுவோம், ஓடுவோம். எப்பயாவது ஏதாவது கை தட்டுறது மட்டும்தாங்க நம்ம ஒரு வேலையாக வச்சுருக்கோம். ஆனால் அந்த கை தட்டுறது வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டுமே நினைக்கிறது ரொம்ப ஒரு தப்புங்க. அதை தட்டுறவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு. அது என்னன்னு பார்க்கலாம். கை தட்டுதல், கிளாப்பிங் ஹேபிட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸுங்க. இது மூலமாக நம்மளால் ஏராளமான நோய்களை கட்டுப்படுத்த முடியும்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்கங்க. நம்ம ரெண்டு உள்ளங்கையும் தட்டும்போது மூளையோட பெரும்பாலான பகுதிகள் வந்து செயல்படுதுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை இயக்கக்கூடிய 39 அக்குபஞ்சர் புள்ளிகள் வந்து நம்மளது உள்ளங்கையில் தாங்க இருக்குது. தினமும் மார்னிங் 10-20 மினிட்ஸ் நம்ம கிளாப் பண்ணுறதுனால நம்ம உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் கைத்தட்டுறதுனால ஜீரணக் கோளாறு கண்டிப்பாக வராதுங்க. ஃபுல் டே ரொம்ப பிரிஸ்காக, ஃபிட்டாக, சுறுசுறுப்பாக, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த டே ஃபுல்லாக செம்மையாக போகுங்க. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, வெறும் 20 வயசு தாங்க ஆகும். யங்ஸ்டர்ஸ்க்கே முதுகு வலி மூட்டு வலின்னு சொல்கிறாங்கங்க. நம்ப முடியுதா? அந்த காலத்தில் பாட்டிக்கெல்லாம், நம்ம தாத்தாக்கெல்லாம் 60 வயசு ஆனால் கூட மூட்டு வலிக்குதுன்னெலாம் சொல்லலை. ஆனால் இப்போ 20 வயசுலேயே சொல்கிறாங்க. இந்த முதுகு வலி மூட்டு வலியும் நம்ம டெய்லி 20 மினிட்ஸ் கிளாப் பண்ணுறதுனால கண்ணுக்கு காணாமல் பறந்து போயிடுங்க. வாதம், பித்தம், இரத்த அழுத்தம் இந்த மாதிரி நோய்களெல்லாம் வந்து சீக்கிரம் குணமாயிடும். கண்டிப்பாக டெய்லி 20-30 மினிட்ஸ் ஸ்மைலி ஃபேஸோட செம்ம ஹாப்பியாக கிளாப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹார்ட் டிசீஸ்னு ஒன்று நமக்கு வரவே வராது. சில்ட்ரன்ஸ்க்கு கிளாப்பிங் ஹேபிட்ஸை ரெகுலராக ஒரு ஸ்கெடியூல் மாதிரி கொடுத்து பண்ண சொல்லுங்கள். ஒரு ஈவினிங் 10 மினிட்ஸ், மார்னிங் 10 மினிட்ஸ் கிளாப் பண்ண சொல்லுங்கள். அப்படி கிளாப் பண்ணுறதுனால அன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்க கண்டிப்பாக பிரிஸ்காக இருப்பாங்கங்க. வார்த்தைகளும் அவர்களுடைய உச்சரிப்பும் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ இனி நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் டெய்லி மார்னிங் 10 மினிட்ஸ் அல்லது ஈவினிங் 10-20 மினிட்ஸ் கிளாப் பண்ணி நம்மளுடைய வாழ்நாளை கூட்டிக்கலாங்க. நமக்கு எந்த ஒரு நோயும் வராமல் ஆரோக்கியமாக வாழலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.